ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாம பயன்படுவதாக. அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது ஒரு முக்கியமான காரியம். எசேக்கியேல் 16:49-50 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 16:49-50, 48-49. நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாக சோதமும் அவளுடைய குமார்த்திகளும் செய்யவில்லை என்ற ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் ஆக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்தினிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். சோதோம் என்று நாம் பார்க்கும்போது நம் எல்லாருக்கும் நினைவில் வரோம், ஆதியில் லோத் போய் அடைக்கலம் தேடி போன இடம் தான் சோதோம். ஆதியாகமம் 13:10 நாம் பார்க்கும்போது இந்த சோதோம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13:10 நாம் பார்க்கிறோம், சோதோம் ஒரு செழிப்புள்ள ஒரு இடமாக இருந்தது. அதை வேதம் சொல்லுகிறது, அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று சொல்லி அதை அவ்வளவு சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 13:10, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த சோதோம் என்ன பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக புறப்பட்டு வந்தார்கள். ஒன்றாய் அவர்கள் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வரும்போது ஆபிரகாம் லோத்திடம் சொல்லுகிறார், நாம் சகோதரர், நமக்குள்ளே ஒருபோதும் பகை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. ஆகவே நீ உனக்கு தேவையான இடத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், நீ கிடைக்க போனால் நான் மேற்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நாம் பிரிந்து போவோம் ஆனால் சமாதானமாக இருப்போம் என்று ஆபிரகாம் சொல்கிறார். லோத்து ஏறிட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் கண்களுக்கு இந்த சமபூமி, இந்த சமவெளி, இந்த செழிப்பான பூமி அவன் கண்களுக்கு பட்டது. உடனே அதை அவன் தெரிந்து கொள்கிறான், அந்த இடத்துல போய் அவன் இருக்கிறான். ஆனால் அதே அதிகாரம் 13:13 பார்க்கும்போது சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இவ்வளவு செழிப்பான ஒரு பூமி, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அங்கே இருக்க ஜனங்க பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தான்னு வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தொடர்ந்து நான் வாசித்து கொண்டே வரும்போது ஆதியாகமத்தில் அந்த 19:10 பார்க்கிறோம், ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி இந்த சோதோமையும் ஆண்டவர் அழித்து போடுவதை நாம் பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வந்து அந்த ஊரை அழித்து போட்டது என்று பார்க்கிறோம். என்ன இவங்க பாவம் செய்தார்கள் என்று அந்த 19:10 பார்க்கும்போது அவர்கள், அதாவது ரொம்ப அருவறுப்பான ஒரு காரியம், லோத்தை பார்ப்பதற்காக 2 தேவதூதர் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தவறாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சோதோமின் வாலிபர்களும் வயோதிபர்களும் வந்து அவர் வீட்டை சுற்றி கொண்டு அந்த புருஷர்கள் வெளியே வரட்டும், அவர்களிடம் நாங்கள் தவறாக உறவு கொள்ளணும், அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லி பிரச்சனை கிளப்புறாங்க. அப்போ லோத் என்ன செய்தார் என்றால், எவ்வளோ கெஞ்சி பார்க்கல கேட்கலை. அப்போ இந்த அந்த தேவதூதர்கள் லோத்தை உள்ளே இழுத்து கொண்டார்கள். அந்த அவர்கள் அந்த கதவை மூடும்போது அவர்களுடைய கண்மயக்கமாகி விட்டது, அவர்களே கண்டுபிடிக்க முடியவில்லை. சுற்றி சுற்றி வீட்டை சுற்றி வந்து விட்டார் போயிடுவார்கள். ஆக இந்த பகுதியில் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா, இவர்களுடைய அக்கிரமம் என்னன்னு கேட்டால், இவர்கள் தவறான, அதாவது ஒரே என்ன சேர்க்கை என்று சொல்வார்கள், தவறான எண்ணத்தோடு ஹோமோசெக்சுவல்ஸ். அப்போ ஏன் இவங்க இப்படி ஆனாங்க அப்படின்றதான் நமக்கு ஒரு கேள்வி. இதை தான் இந்த எஸ்ஐக்கல்ல நான் இந்த வேதத்தை வந்து வசந்தி வாசிக்கும் போது இந்த மக்களை குறித்து 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக 49:9 கர்வமும், அவர்கள் கர்வம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்வம் என்பது
அதாவது ப்ரைடு என் இங்கிலீஷில் சொல்லப்படுது, ப்ரவுட். தி ஆர் வெரி ப்ரவுட் பீப்புள். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், கர்வம் மனுஷனுக்கு வரக்கூடாது. ஆனால் ஏன் இவங்க கர்வமாக இருந்தாங்க என்று பார்க்கும்போது, அவர்களுக்கு செல்வ செழிப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார் என்றால், அவர்கள் வந்து ஆகாரத்தின் திரட்சி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாரத்தின் திரட்சி, அவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது. நல்ல இடம், ஏற்கனவே ஆதியாம் 13:10 வாசித்தோம், அது செழிப்பான ஒரு பூமி, நிலவளமுள்ள நீர்வளமுள்ள ஒரு பூமியாக இருந்தபடினாலே அவர்களுக்கு ஆகாரத்திற்கு குறைவே இல்லை, நல்ல திருப்தியாக இருந்தாங்க. ஸோ இதன் விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்குள்ளே ஒரு மெத்தனம் வந்து விட்டது. எல்லாமே ஆண்டவர் வாழ்க்கையில கொடுக்கும்போது நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதைத்தான் இங்கே நான் பார்க்கிறது. ஆகார திரட்சி அவருடைய எல்லாமே இருந்தது. அதனால் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது, அவர்கள் பாவம், அதாவது ஒரு ஒரு அவர் வாழ்க்கையிலே பாவத்தில் போவதற்கான ஒரு ஒரு வந்துருச்சு. ஏன்னா பாவம் என்பது மனிதன் எப்போ பிடிக்குன்னா, அவனுக்கு எல்லாமே திருப்தியாக இருக்குது, எதுவுமே குறைவு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அசதியாக இருக்கக்கூடாது. வேதத்தில் பாருங்கள், நீதிமன்றங்கள் 23:2-3 நான் வாசிக்கிறேன். நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யம் ஆனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இந்த இடத்துல வேதனம் எச்சரிக்கிறது, போஜன பிரியனாக இராதே. இவர்கள் ஆகார திரட்சி, பொருளாதார ஆசீர்வாதம், உணவு எல்லாமே அவன்களுக்கு முழுமையாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உங்களுக்குள்ளே சுகபோகமான வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 5:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:6 நான் பார்க்கும்போது, அங்கே சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகபோகமான வாழ்க்கை, எந்த குறைவும் இல்லை. சுகபோகமாய் வாழ்வது உயிரோடு செத்தது போன்றது. அதே விதமாக 2 தீமோத்தேயு 3:4 பார்க்கும்போது, தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக. தேவனுக்கு இவர்கள் கர்த்தனை ஆசீர்வதித்திருந்தார் என்று சொன்னால், அதற்காக நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதே நாம் யோபை குறித்து வாசிக்கிறோம். யோபுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, யோபுக்கு கர்த்தர் எல்லாம் நிறைவாய் கொடுத்திருந்தார், ஆனால் அவனும் கர்த்தரிடம் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனிடம் எந்த குற்றத்தையும் சாட்ட முடியாத அளவுக்கு அவன் உண்மையாகவே கர்த்தரிடம் உண்மையாக இருந்தான். அதனால தான் யோபை குறித்து ஆண்டவர் சாத்தானிடம் சவால் விட்டு சொன்னார், என் தாசனாகிய யோபை நீ பார்த்தாயான்னு கேட்கிறார். தாசனாகிய யோபு எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று யோபை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. ஆகார திரட்சி இருக்கு சோதோம்ல, ஆனால் அவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் மகா பொல்லாதவளாக இருந்தார்கள். பார்க்க காரணம், அவர் கர்த்தரை தேடவில்லை. அவர்கள் நல்ல திருப்தி அடைந்ததுனால அவர்கள் கடவுளே வேண்டாம், கடவுளை குறித்து ஒரு அறிவில்லாமல், கடவுளை குறித்து உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்னன்னா, மனிதன் என்னதான் வசதி இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் கடவுள் பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். கர்த்தரை மதியாத மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். இன்றைக்கு சுகபோகமாய் வாழ்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க, யாக்கோபு 5:5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு 5:5 பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருக்குன்னா, பூமியிலே நீங்கள் சபரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள், கொடுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல் உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள், நீதிமானை நீங்கள் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி ஐஸ்வர்யவான்களை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வசதி, வாழ்க்கையில் எந்த குறைவில்லாமல் வசதியோடு இருக்கும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது யோபை போல நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. இதனால் இல்லையே அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த சோதோம் மக்களை குறித்து வாசிக்கும் போது, அவர்கள் நன்றாக இன்பத்தை அனுபவித்தார்கள்,
மக அவர்களுக்கு எந்த விதமான கடவுளை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது, அது ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவதை நுழைந்ததை விட கடினம் என்று சொன்னார். அதாவது ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும்போது அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, யோமா நாம் ஈசாக்கை போல் இருக்க வேண்டும். ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தாலும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தான். அதே போலவே ஈசாக்கையும் பார்க்கிறோம், ஈசாக்கும் நீதிமானாக காணப்படுகிறான். பிரியமான, ஆகவே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் உனக்கு பிளஸிங் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டு அதனால தான் நம்ம வந்து நம்முடைய இருதயம் வந்து உலகத்தின் ஆசை, உலகத்தில் நிறைய நமக்கு தேவை இருந்தாலும் கூட நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் தவிர இதன் பின்னால் போகக்கூடாது. நம் சங்கீதத்தில் கூட வாசிக்க, சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று போடப்பட்டிருக்கிறது தவிர நான் நன்மையும் கிருபையும் தொடருவேன் என்று போடவில்லை. நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். நம்மை நன்மையும் கிருபையும் தேடி வர வேண்டுமே தவிர நாம் அதை தேடி அலையக்கூடாது. நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க நல்லா எல்லா வசதியும் கர்த்தர் கொடுத்துட்டாரு, அது கொடுத்த விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க அதாவது ஒரு நிர்வசார வாழ்க்கையில வந்து விட்டது. அவர்கள் வந்து நமக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால், ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தால் நாம் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 58:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 58:7 பார்க்கும்போது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டைய சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடம் இருப்பதை மற்றவர்கள் நாம் கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறோம். இன்னொரு ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 16 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 16:2-3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதில் பாருங்க என்ன போட்டிருக்கு, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை சங்கீதம் 16 நாம் பார்க்கிறோம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறேன் சொன்னாயேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் அதை நாம் சுயநலமாய் அனுபவியாதபடிக்கு அதை பரிசுத்தவான்களுக்கும் மகாத்துமாக்களும் என்று கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். 2 Corinthians 9:6-7 கூட நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 2 Corinthians 9:6 என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லுகிறேன், சிறுக விதைக்கிறவன் சிறு அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறதில் கர்த்தர் பெரியமே. அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும், ஊழியர்களை தாங்க வேண்டும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஏழை எளியவர் எடுக்கிற உதவி, அதற்கு தான் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் ஐஸ்வர்யான் வைப்பதற்கு நோக்கம் அதுதான். லூக்கா 21:34 கூட நான் வாசிக்கிறேன். பாருங்க 34 என்ன சொல்லுறேன்னா, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும், எச்சரிக்கையாயிருங்கள். பெருந்திண்டையினால் இருதயம் பாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓவர் ஈட்டிங் ஆகாரம் கண்டிப்பாக நமக்கு தேவைதான், ஆனால் ஆகாரத்துக்காகவே சாப்பிடுவதற்காகவே நாம் வாழ்கிறோம் என்று நாம் போய்விட்டால் நம்முடைய இருதயம் என்னிடம் பாரமடையும், கர்த்தனை தேடாது, அது சிற்றின்ப பெரிய நாய் நம்மை மாற்றிவிடும். இதைத்தான் நாம் சோதோம் மக்களிலே பார்க்கிறோம். எல்லாமே நிறைவாக இருந்ததுனால இப்படி, அது மட்டும் இல்லை அவர்களுக்குள்ளே இதனால் என்ன வந்துருச்சுன்னா ஒரு பெருமை. அதுதான் முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்வம் என்று சொல்லியிருக்கிறார். பெருமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அது அவனுக்கு அழிவை கொண்டு வருகிறது. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்குது, பெருமைகள் வேண்டாம். பிரசங்கி 7:8 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பிரசங்கி 7:8 பாருங்கள், அந்த இடத்துல பெருமையை குறித்து, பெருமை வேணுமா பொறுமை வேணுமா என்ற ஒரு காணியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7:8 பாருங்கள், ஒரு பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன்
உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்து பெருமையை அடித்துக் கொள்ள வேண்டாம். ஒருவேளை யாராவது உன்னை சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, அமைதியாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் பொறுமையோடு இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று நாம் வேத வசனங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை. பெருமை வேண்டவே வேண்டாம். இந்த மக்களை குறித்து ஆண்டவர் சொல்கிற குற்றச்சாட்டு, இவர்கள் மிகவும் பெருமை உள்ளவர்கள். தே ஆர் ஃபுல் ஆஃப் ப்ரைட். இங்கிலீஷில் ப்ரைட்னு சொல்லப்படும், வெரி ப்ரவுட் பீப்புள். அவர்கள் 138 சங்கீதம் 6 வசனம் சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும், ஆண்டவர் உயர்ந்தவர் தான், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது அவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையோடு நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அருகிறார் என்று வசனம் சொல்கிறது. அவர் உயர்ந்தவர், ஆனாலும் அவரை பார்க்கும்போது அவர் தாழ்மை நோக்கி பார்க்க, ஆனால் மேட்டுமையானவனை பெருமை உள்ள மனுஷனை தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரிந்து கொள்வார். மேட்டுமை ஆக பிரியமான உள்ள முதலாவது நாம் பார்த்தோம், ஆகார திரட்சி. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் பெருகி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை உங்களுக்கென்று வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்காய் கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான காரியம். இரண்டாவது நாம் பார்த்து என்னவென்றால், பெருமை. வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருக்குது, வசதி இருக்குன்னு சொல்லும்போது வாழ்க்கையில் ஒரு அசதி வரும், மெத்தனம் வரும், மற்ற மக்களை நாம் மதிக்க மாட்டோம், இது வரக்கூடாது. கடைசியாக இதில் மூன்றாவது குறிப்பு பார்க்கும்போது, அபண்டன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்று இங்கிலீஷ் ஆங்கில வேதாவது போடப்பட்டிருக்கிறது. அதாவது சோம்பேறித்தனம். ஒரு மனிதனுக்கு வசதி இருக்குது, அவனுக்கு பெருமை, அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே காணப்படுகிறது சோம்பல். அதில் ஆங்கில வேதாம்பத்தில் போட்டிருக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ், அதாவது சோம்பேறித்தனத்திலேயே அதிகமான சோம்பேறித்தனம், அளவில்லாத சோம்பல். ரொம்ப நிறைய சோம்பலை குறித்து நீதிமொழிகள் அநேக வசனங்கள் நம்மை எச்சரிக்கின்றன. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் என்று பார்க்கிறோம். மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும் என்று பார்க்கிறோம். சோம்பல் தூங்கிவிட பண்ணும் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக வசனங்கள் இருக்கு பிரியமானவர்கள். இப்போ நம்ம பாருங்களேன், இந்த 2 வருது, ஓவர் பிளஸ்ஸிங், அதாவது பொருளாதார ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், ஆகார திரட்சி இருக்கிறது, அதையே அது அவங்க மைண்டெல்லாம் அதில் போயிடுச்சு. அடுத்து பார்க்கும்போது பெருமை, மூன்றாவது பார்க்கும்போது அபண்டன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ், சோம்பேறித்தனம், மெத்தனம் அதிகமாய் மனுஷன் வாழ்க்கையில் வருகிறது. அது குறித்து அநேக காரியங்கள் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பெரியமான் உள்ள நாம் விட்டு விலக வேண்டிய காரியம் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் இப்படி, இப்போ நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஏன் இவர்கள் இப்படி அந்த காலத்திலேயே ஆரம்ப காலத்திலேயே இப்படி ஒரு ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருந்தால் என்று பார்க்கும்போது அதன் காரணம் அதுதான். அவர்கள் எந்த குறைவும் இல்லை. அவர்களுடைய முகம், அவருடைய இருதயம் பொருளாசையிலும் பணம் இருந்தால் நிறைந்திருந்த தவிர அவர்கள் கடவுளை நினைக்காமல் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அதனால தான் வாழ்க்கையிலே பார்க்கும்போது அங்கே ஆண்டவுடைய பார்வையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மகா பாவிகள். ஆதியாகமம் 19:19 பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர்களா என்று நான் பார்க்க போகிறேன். காட் ஹிம்செல்ஃப் கம்ஸ் பர்சனலி, ஆண்டவரே இறங்கி வருகிறார் என்று பார்க்க, எவ்வளோ பயங்கர பாருங்களேன். கர்த்தர் நம்மை தேடி வந்து நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சரியாக இல்லை, நம்முடைய அக்கிரமங்கள் அதிகமாக என்று சொல்லும்போது அவர் நியாயம் தீர்ப்பதற்காக இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இறங்கி வருகிறார், இறங்கி வந்து அந்த இடத்துல அவர்களை என்ன செய்கிறார்னா நியாயம் தீர்ப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தெய்வம். பிரியம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை உடைய இரட்சகராய் உலகத்திற்கு வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இப்போதும் அந்த கிருபையின் காலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே தான் நாம் ஆண்டவர்கிட்ட இப்போ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், எல்லாம் பெற்றோம். ஆனால் ஆண்டவர் சீக்கிரத்தை வரப்போகிறார். அவர் வரும்போது அவர் கிருபையோடு வரமாட்டார், அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த கொடிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போது சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது
கர்த்தருடைய வருகை சமயம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகவே நாம் எச்சரிப்போடு இருப்போம், நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது நாங்கள் பெருமையை நாம் ஒழித்து விடுவோம், எப்போதும் தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே ஒன்றுமாக நமக்கு ஆண்டவர் உலக பிரகாரமான எந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம். மூன்றாவது சோம்பல், ஒருபோதும் நம் சோம்பேறிகள் இருக்க வேண்டாம். சுறுசுறுப்பாக இருப்போம், அதிகமாக ஜபிப்போம், ஜப நேரத்தை கூட்டுவோம், வேத தியானத்தை நாம் அதிகரிப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலே நம்முடைய நேரத்தை அதிகமாக கொடுப்போம். ஏனென்றால் கர்த்தர் வரும்போது நாம் குற்றமற்றவனாய் காணப்பட முடியாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நான் ஒரு சிறிய ஜெபம் செய்கிறேன். அன்பின் பிதாவே, தர்மையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் சோதோமுடைய பாவங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே கர்த்தர் எவ்வளவுதான் உலகப்புறம் ஆசீர்வதித்தாலும் எங்களுக்குள்ளே அந்த பயம் நடுக்கம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு எப்போது இருக்க முடியாது உதவி செய்யும். விசேஷமாய் கர்த்தர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற மகளை எங்களை மாற்றுவதை ஜெபிக்கிறோம். ஒருபோதும் பெருமை கிடங்கூடாதபடி காத்துக்கொள்ளும். சோம்பராக இல்லாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவர் கிரியை செய்யும். அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.